ஒசூர் மாநகராட்சியின் காமராஜ் காலனியில் அரசு நடுநிலைப்பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் 1300 பேர் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் மதியம் 1 மணிக்கு உணவு இடைவேளை விடப்பட்டு பள்ளி மாணாக்கள் அனைவரும் உணவு சாப்பிட்ட பிறகு மீண்டும் 2 மணி அளவில் பள்ளி அறைக்குள் சென்றதாகவும், சற்று நேரம் கழித்து நடுநிலைப்பள்ளியின் 6 மற்றும் 7வது அறையில் உள்ள மாணவர்களுக்கு திடீரென விஷவாயு தாக்கி கண் பார்வை மங்கலாகவும், ஒரு சில மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டும், சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அடுத்தடுத்து ஒருவருக்கு பின் ஒருவர் மயங்கிய நிலையில் கீழே விழத் தொடங்கினர். இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு தகவல் அளித்து ஆம்புலன்ஸ் வரவைத்து அதன் மூலமாக பள்ளி மாணவர்களை ஒசூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்தனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மாணவர்களின் பெற்றோர்களும் மற்றும் உறவினர்களும் மாணவர்களுக்கு என்ன ஆயிற்று என்று பதறியடித்து ஒசூர் அரசு மருத்துவமனைக்கு படையெடுத்து வந்ததால் அப்பகுதி முழுவதும் பரபரப்பாக காணப்பட்டது.